ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஜென்ரல் தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம அந்த சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் பகுதி ஈயில் நாமக்கல் கவிஞரை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் பாரதியார், பாரதிதாசன், அப்புறம் பகுதி ஆல திருக்குறள் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதே நீங்கள் அந்த வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் இதில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் தமிழ் இது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படின்னு போட்டு அதில் பகுதி ஆ, பகுதி இ, திருக்குறள் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா அதிலையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம டெலகிராமோட சேனல் லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயும் ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு வரும். அதுமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ அடுத்த செகண்டே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் அப்பயும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஒரு 6th to 12th இப்போ நாமக்கல் கவிஞர் அவரை பற்றி நம்ம படிக்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு அது படித்தாலும் பெனிஃபிட்டாக இருக்கும். அதுமாரி 6th to 12th நாமக்கல் கவிஞர் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம பார்த்த மாதிரி டெஸ்ட் அட்டன் மாதிரி இருக்கும். ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினில் எப்படி கேட்குறாங்க அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம ஸ்டடிஸை எப்படி மூவ் பண்ணுறது, இதை மட்டும் நம்ம படிக்கக்கூடாது. இதை வச்சு இதை மெயினாக நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். இதை சரௌண்டிங்கில் இருக்கிற பாயிண்ட்டும் நம்ம தெளிவாக நம்ம கவர் பண்ணிக்கணும். இப்பெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்ற மாரி. ஸோ இதை தெரியாமல் நம்ம படிக்கிறது அது தப்பு தான். ஸோ அதனால் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா இதை ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிங்க, எப்படிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் மாரி. புதுசாக படிக்க போகிறவங்க இதை ஜஸ்ட் ஜென்ரலாக ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை புக்கில் இருக்கிறத கவர் பண்ணிங்கன்னா, ஓ இப்படிலாம் இந்த கொஸ்டின் இங்கே வந்துருந்துச்சு, புது இது புது புக்கில் இருக்குது, இது பழைய புக்கில் இருக்குது, இந்த ஏரியாவில் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ அப்போ ஸ்டடிஸ் என்ன உங்களுக்கு அக்யூரேட்டாக கொண்டு போகலாம், அதுக்காக தான் இது. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த நாமக்கல் கவிஞரில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 22 questions இருக்கும். அது வந்து ஜென்ரல் தமிழில் 2012லேருந்து 2023 38 questions நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன். 38 questionனா 3800 questions, 38 question பேப்பரு, அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 3800 questionsு, அதிலிருந்து 20 question நாமக்கல் கவிஞர் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி எடுத்து இப்போ உங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா யூனிட் 8ல இப்போ ரீசெண்டாக 2019லேருந்து 23 வரையும் யூனிட் 8லேயும் அந்த தமிழ் இலக்கிய வரலாறு பற்றி கேட்டுட்ருக்காங்க. அக்காலம் முதல் இக்காலம் வரை அப்படின்ற டாப்பிக்கில், அது இங்கே மேலே இருக்க பாருங்கள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம் அப்படிங்கிறதுல. அதில் வந்து பகுதி ஆவும் ஈயும் ரெண்டுமே வருது. ஸோ அதில் நாமக்கல் கவிஞர்லேருந்து ஒரு 2 question கேட்டிருக்காங்க, அதையும் நம்ம பார்த்தலாம். அந்த யூனிட் 8 எப்படி வரும்னா, இந்தமாரி உங்களுக்கு இங்கே பாருங்கள் இங்கிலீஷ்லையும் கேட்டிருப்பாங்க, அப்புறம் தமிழ்லையும் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்தமாரி ஒரு 2 question கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் நாமக்கல் கவிஞர் இப்போ ராமலிங்கம் அப்படிங்கிறது என் கதை, அது பொறுத்துக்களை அந்தமாரி கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். அப்போ ஜென்ரல் தமிழில் இது வரலையும் ஒரு 20 questions கேட்டிருக்காங்க. இந்த 20 questionலேருந்து கண்டிப்பாக இவங்க இதுக்கப்புறம் கேட்டாலும் அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும். யூனிட் 8ல 2 questions, இதை வந்து ஜென்ரல் தமிழ்லையும் கேட்கலாம், இங்கே இருக்கிறத யூனிட் 8லையும் கேட்கலாம். அதனால் ரெண்டு கம்பைன் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக எப்படி இருந்தாலும் நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. நம்ம இது எல்லாமே நாமக்கல் கவிஞரை தான் மேக்ஸிமம் ஆன்சர் வரும், ஆன்சர் தெரியுது முக்கியம் இல்லை, கொஷின் எப்படி கேட்குறாங்க அதுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். எந்த கொஷின் பேப்பரில் அது இருக்கோ அந்த நம்பர் அப்படியே டேரெக்டாக நான் போட்டிருப்பேன், 1, 2, 3ன்னு இருக்காது. அதேமாரி இந்த விடை தெரியவில்லை அப்படிங்கிறது தான் நியூ கொஷின்ஸ். இந்த 4 ஆப்ஷன் வெறும் இங்கே பாருங்கள், 4 ஆப்ஷன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இந்தமாரி ஏபிசிடி அப்படின்னுச்சுன்னா அதான் 2019, 2018 இப்படி ரிவர்ஸில் போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம பார்க்க போகிறது ரிவர்ஸில், 2023லேருந்து அப்படியே 2012 வரையும் அப்படி பின்னாடி போவோம். ஸோ புது கொஷின்லேருந்து ஓல்டு கொஷின், பழைய ரொம்ப பழைய கொஷின் வரையும் போவோம். ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக ஒரு ஐடியா கிடச்சிடும். இப்போ தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் வே ராமலிங்கனார். ராமலிங்கர் அதாவது நாமக்கல் கவிஞரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பேசிக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நான் ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். நாமக்கல் கவிஞருங்கிற ஒரு அவர் காந்திய கொள்கையை பின்பற்றுறதுனால காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா படைப்புகள் படைச்சிருப்பார், என் கதை, சங்கோலி, மலைக்கல்லன், இலக்கிய இன்பம், அவனும் அவளும், தெய்வ திருமலர் அப்படிங்கிறத படிச்சிருப்பார். இவரோட கவுண்டிங் படைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இசை நூல்களை எத்தனை படிச்சிருக்காரு, மொழிபெயர்ப்பு நூல்கள் எத்தனை பண்ணியிருக்காரு, புதினங்கள் எத்தனை ஏற்றிருக்காரு, சிறுகாப்பியங்கள், இலக்கிய திறனாய்வு, இந்தமாரி படைப்புகள்லாம் முக்கியமான இதில் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் காந்திய கொள்கையை பின்பற்றதுனால அவர் அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் தமிழ்நாட்டில் அந்த உப்பு சத்தியாகிரகம் நடக்கும்போது வேதாரண்யத்துக்கு ராஜாஜிலாம் போவாங்க. அப்போ போகும்போது நாமக்கல் கவிஞரும் கலந்துருப்பார். அப்போ கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, நித்திய சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவின்னு சொல்லிட்டு அந்த பாடலும் அவர் பாடியிருப்பார். ஸோ இந்தமாரிலாம் முக்கியமாக. அப்புறம் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பெண்களில் போற்றி பாடியிருப்பார்.
அப்புறம் விடுதலை போராட்டத்துக்கு பேஸ் பண்ணி ஒரு சில பாட்டும் சொல்லியிருப்பார். இதை தான் நாமக்கல் கவிஞருக்கு மெயினாக வரும். ஸோ அப்போ இவர் வந்து தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். அரசவைனா அமைச்சரவை கவிஞர். அமைச்சரவையில் இந்த கவிஞராக இருந்திருக்கிறார். அமைச்சரவையில் உறுப்பினராக இல்லை, அதில் அந்த தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் அப்படின்னா அரசமைச்சரில் ஒரு கவிஞர். கவிஞருக்கு அப்போ அந்த காலத்தில் வந்து கவிஞரையும் அந்த அமைச்சரவையில் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் தான் முதல் அமைச்சரவை கவிஞராக இருந்திருக்காரு. கண்ணதாசன் இவரெலாம் இன்னும் நிறைய பேர்லாம் இருந்திருக்காங்க, பட் ஃபஸ்ட்டு முதல் அரசவை கவிஞராக தமிழகத்தில் யார் இருந்தாங்க அப்படின்னா வே ராமலிங்கனார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இவர் பேர் வந்து வே ராமலிங்கனார்னு சொல்லலாம், காந்திய கவிஞர்னு சொல்லலாம், நாமக்கல் கவிஞர்னு சொல்லலாம், இல்லைனா வே ராமலிங்கம் அப்படின்னு மொட்டையாகவும் சொல்லுவாங்க. ஸோ எப்படி கேட்டாலும் இவர் தான். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். சரியான இணைகளை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பகுத்தறிவு கவிராயர். பகுத்தறிவு கவிராயருங்கிறது பகுத்தறிவு கவிராயருங்கிறது உடுமலை நாராயணகவி, இது கரெக்டு. ஓமை கவிஞர் அப்படிங்கிறது யார்? ஓமை கவிங்கிறது சுரதா வருவாங்க. ஸோ இங்கே வந்து பெருஞ்சத்தனார் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஓமை கவிங்கிறது பெருஞ்சத்தனார் கிடையாது, சுரதா வரும். ஸோ இது தப்பு. காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார், இது கரெக்டு. இப்போ தான் நம்ம பார்த்தோம், காந்தி கவிஞர், நாமக்கல் கவிஞர் எல்லாம் அவர் தான். புரட்சி கவிஞர் அப்படிங்கிறது தாராபாரதி கிடையாது. புரட்சி கவிஞர் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பாரதிதாசன் கொஸ்டின் பார்க்கும்போது புரட்சி, புரட்சிக்கவி, புரட்சி கவிஞர் அது எல்லாமே பாரதிதாசன். ஸோ அப்போ பாரதிதாசன் வரும். அப்போ கரெக்டானது வந்து ஒன்று மூணும், ரெண்டு நாளும் தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க. பத்மபூஷன் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாமே தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் கொடுப்பாங்க. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, மத்திய கவர்மெண்ட்டு, மத்திய அரசு இல்லாட்டி நடுவண் அரசு எப்படி இருந்தாலும் கொடுக்கலாம். மத்திய அரசு தான் அவங்க கொடுப்பாங்க, தமிழ்நாடு அரசு மாநில அரசு கொடுக்க மாட்டாங்க. ஆங்கில பிரெஞ்சு அரசு பத்மபூஷன், பத்மவிபூஷன் இதெல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. இந்த ஆங்கில அரசு வந்து என்ன, இந்த காந்திக்கு, ரவீந்திரநாத் தாகூருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட்வுட் பட்டம் கொடுத்துருப்பாங்க. அதுவும் அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை டைமில் அதையும் அதை வந்து அந்த பதவியை தொடர்ந்து அந்த பட்டத்தை திறந்துருப்பாங்க, வேணாம் அப்படின்னு நீங்களே வச்சுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆங்கில அரசு பிரெஞ்சு அரசு கிடையாது, தமிழ்நாட்டில் அதாவது மாநில அரசு கொடுக்க மாட்டாங்க. நடுவண் அரசு அப்படிங்கிறது மத்திய அரசு அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம அந்த கொஸ்டின் நம்ம பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நாமக்கல் கவிஞர். இப்போ நம்ம சொன்ன மாரி தமிழனோட அந்த விடுதலை உணர்வுக்காக பாடியிருப்பார், பெண்களுக்காக பாடியிருப்பார், உப்பு சத்தியாகிறதுல ஒரு பாட்டு பாடியிருப்பார். இதெல்லாம் முக்கியமாக அடிக்கடி கேட்குறாங்க. அப்போ தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அடுத்தது இதோட கன்யூஸ் ஆகும், அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஒரு பாட்டு கொடுத்து அது யார் பாடியவர்னு கேட்கும்போது அதுக்கு முன்னாடி ரெண்டு லைனு, பின்னாடி ரெண்டு லைனு, இப்போ இதுதான் ஸ்டார்டிங்கில் வருது அப்படின்னா இதுக்கு அடுத்த ரெண்டு லைனு நம்ம பார்த்துக்கிறது நல்லது. அதுமாரி அந்த சாங்கில், அது அந்த பாடலில் லாஸ்ட் ரெண்டு லைனு பார்த்துக்கிறது நல்லது. எப்படின்மா கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும் அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞர் பாடியிருப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நூல்கள் நூலாசிரியர்கள் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அழகின் சிரிப்பு நமக்கு தெரியும், அழகின் சிரிப்பு வந்து பாரதிதாசன் வருவார். தெய்வ திருமலர் அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞர். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், என் கதை சங்கொலி, மலைக்கல்லன், இலக்கிய இன்பம், அவனும் அவளும், தெய்வ திருமலர், இதெல்லாம் வந்து நாமக்கல் கவிஞர் அவரோட படைப்புகளாக இருந்திருக்கும். பாவிய கொத்து தெரியும், பாவிய கொத்து வந்து பாவலரேர் பெருஞ்சித்தனார். பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுக வஞ்சி, இதெல்லாமே பாவலரேர் பெருஞ்சித்தனார் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு கண்ணன் பாட்டுங்கிறது நமக்கு தெரியும், பாட்டு பாட்டுன்னு வந்தாவே பாரதியார் தான். கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, குயில் பாட்டு, குயிலுங்கிற இதில் நடத்தினவர் பாரதிதாசன். குறிஞ்சி திட்டு அப்படிங்கிறது பாரதிதாசன். இப்போ அது கன்ஃபியூஸ் பண்ணாமல் அதை போட்டுருணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ கீழ்கண்ட நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகள் மட்டும் தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவரோட கவிதை தொகுப்புகள் தொகுப்பு பார்த்திங்கன்னா மொத்தம் 10 இருக்கும். அதில் ஒரு 4 கொடுத்துருக்காங்க, திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல் சுவை மலர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இசையை பற்றி சொல்லியிருக்காரு, திரு சமுதாயத்தை பற்றி சொல்லியிருக்காரு, பல் சுவை மலர் இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை கரெக்டாக மார்க் பண்ணி படிங்க. திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல் சுவை மலர், நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகள் மொத்தம் 10. அதில் ஒரு 4 கொடுத்து ரிமைனிங்லாம் சம்மந்தலாதெல்லாம் கொடுத்து இது யாருன்னு கேட்குறாங்க, அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு உப்பு சத்தியாகிரகத்தின் தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி ரத்தமின்றிங்கிற பாட்டு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு.
அச்சமில்லை அச்சமில்லைங்கிறது இது பாரதியார் பாடியிருப்பார். அந்த நாம் ஆர்க்கும் குடியெல்லோம் அப்படிங்கிற அந்த பாட்டை ரெஃபரன்ஸாக வச்சு அச்சமில்லை அச்சமில்லைங்கிற பாட்டு பாடியிருப்பார். அதே வந்து கத்தீன்று ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞரோட பாடல். இது எப்போ பார்த்துருப்பார்னா, திருச்சியிலேருந்து வேதாரண்யத்துக்கு உப்பு சத்தியாகம் போகும்போது ராஜாதி தலைமையில் நாமக்கல் கவிஞரும் கலந்திருப்பாங்க. அப்போ வந்து இந்த பாட்டு பாடியிருப்பாங்க நாமக்கல் கவிஞர், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார், விடுதலை உணர்வை தூண்டுற மாரி. ஸோ இது வந்து நாமக்கல் கவிஞர், நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார், ஆர் ராமலிங்கம், ஆர் காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர். நெக்ஸ்ட் பாருங்கள், நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இப்போ படைப்புகளின் எண்ணிக்கை இதை மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இசை நாவல்கள் கொடுத்துருக்காங்க, புதினங்கள் கொடுத்துருக்காங்க, கவிதை தொகுப்புகள், மொழிபெயர்ப்புகள் கொடுத்துருக்காங்க. இசை நாவல்கள் வந்து 3, புதினங்கள் 5, கவிதை தொகுப்புகள் 10 வரும். ஆப்ஷன் 2 மொழிபெயர்ப்புகள் வந்து 4. ஸோ இது டோட்டலாக பார்த்தோம்னா சுயசரிதை, அது மொத்தம் படைப்புகள்லேருந்து நிறையா கொஷின் கேட்டிருக்காங்க. சுயசரிதை அதுலேருந்து மூணு சுயசரிதை நூல்கள் வந்து 3 படிச்சிருக்காரு. என் கதைங்கிறது அவரோட சுயசரிதை நூல்கள் தான். அதேமாரி என்ன ரிமைனிங் 2 இருக்குது. அதேமாரி இசை நூல்கள் அப்படிங்கிறது அதில் ஒரு மூணு நூல்கள் படிச்சிருக்காரு. இசை நூல்கள் அது இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பில் வந்து 4 இருக்கும், சிறுகாப்பியம் அதில் 5, புதினம் ஒரு 5 படிச்சிருப்பாரு, இலக்கிய திறனாய்வுன்னு சொல்லிட்டு ஒரு 7 கொடுத்துருப்பாரு, கவிதை தொகுப்புகள் ஒரு 10 கவிதை தொகுப்புகள் நூல் படிச்சிருப்பாரு, கட்டுரைகள் வந்து ஒரு 12 கட்டுரைகள் வந்து அவர் படிச்சிருப்பார். இதெல்லாம் முக்கியமானது. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், சுயசரிதை 3, இசை 3, மொழிபெயர்ப்பு நூல்கள் 4, புதினம் 5, சிறுகாப்பியம் 5, இலக்கிய திறனாய்வுகள் 7, கவிதை தொகுப்புகள் 10, கட்டுரைகள் 12. இதிலேருந்து மாற்றி மாற்றி எப்படின்னு கேட்கலாம். அதிலேருந்து தான் இதில் கம்பேரிஷனில் கொடுத்துருக்காங்க. இசை நாவல்கள் 3, புதினங்கள் 5, கவிதை தொகுப்புகள் 10, மொழிபெயர்ப்புகள் 4. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெண்களுக்கு அது பெண்ணுக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர். அதை நம்ம சொன்ன மாதிரி தமிழன் உணர்வு விடுதலை உணர்வுக்காக தமிழ்நாட்டில் பிடிப்பார். அதுமாரி பெண்களுக்காகவும் சப்போர்ட் பண்ணியிருப்பார்னு சொல்லியிருந்தோம். அதுமாரி பெண்களுக்கு பன்முகங்கள் உண்டு அப்படின்னு கூறினவர் வே ராமலிங்கனார். வே ராமலிங்கனார்னு அந்த வள்ளலாரோட பேர் ராமலிங்க அடிகள் அப்படின்னு வரும், அவர் பேரை போட்டக்கூடாது. இவர் பேர் வே ராமலிங்கனார், அவர் வந்து ராமலிங்க அடிகள் வள்ளலார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பேர் வேர் வே அப்படின்னு முன்னால் வரும், வே ராமலிங்கனார் இல்லாட்டி நாமக்கல் கவிஞர் காந்தி கவிஞர்னு டைரெக்டாக கொடுத்துருவாங்க. கன்ஃபியூஸ் ஆகாமல் கொஸ்டின் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வசனக்கவை வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. வள்ளலார்னு ஒன்று அவர் ராமலிங்கம் இல்லை அப்படின்னு போட்டக்கூடாது, வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுக நாவலரை சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆறுமுக நாவலர் தான் அது வரும். நெக்ஸ்ட்டு புதுநெறி கண்ட புலவர் அப்படிங்கிறது ராமலிங்க அடிகள், அவருக்கு இன்னொரு பேர் நமக்கு தெரியும் வள்ளலார். தைரியநாதர் அப்படிங்கிறது வீரமாமுனிவர் வரும், காந்தி கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர் வரும். இப்போ தைரியநாதர் வீரமாமுனிவர், அவருக்கு 100 பேர் வந்து கான்ஸ்டான்டினோ ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு வரும். தைரியநாதர் 2 பேர் அவருக்கு இருக்குது, வீரமாமுனிவர் தைரியநாதர் கான்ஸ்டான்டினோ ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்லி வந்தாலும் அவர் தான் வீரமாமுனிவர் தான். ஸோ தெளிவாக அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுவார். ரிப்பீட் ஆகுது பாருங்கள், இந்த கொஷின் தான் இப்போ நியூவாகவும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம அதான் பார்த்தோம், இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அந்த விடைத்திறவில் நியூ கொஷின்ஸில் ஓல்டு கொஷின்லேருந்து தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க, தமிழகத்தின் புதிய அரசரவை கவிஞர் யார் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அதுக்கு தான் ப்ரீவியஸ் கொஷின் தெளிவாக நம்ம பார்க்குறது. ஸோ அப்போ தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னா கவிஞர் வே ராமலிங்கனார், கவிஞர் வே ராமலிங்கனார்னு போடுறாங்க. அங்கே நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் வர்றோம், இங்கே கவிஞர் வே ராமலிங்கனார் தான் அவரோட பேர் ராமலிங்கம் ராமலிங்கனார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் ஒரு கொஷின்னு, அயலாருக்கும் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் அப்படிங்கிறது ஒரு பாடல் வரி, அவர் இயற்றிய பாடல் வரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெண்மையை பற்றி அவர் புகழ்ந்து பாடியிருப்பார். ஸோ அப்போ அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும், பெண்களை பற்றி அந்த அவரோட அந்த ஒழுக்கத்தை பற்றி பாடியிருக்காரு, பெண்களுக்கோட ஒழுக்கத்தை பற்றி பாடியிருக்காரு. அப்போ இதுவும் நாமக்கல் கவிஞர் தான். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 4 கொஸ்டின் கவர் ஆகும், எங்கள் பகைவர் எங்கே, இது வந்து நம்ம பாரதிதாசன்லேயும் பார்த்துருப்போம், இப்போ நாமக்கல் கவிஞர்லேயும் பார்ப்போம், கவிமணிலையும் பார்ப்போம், கண்ணதாசன்லையும் பார்ப்போம். ஏன்னா 4 வாட்டி இப்போ இந்தமாரி பொறுத்துக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இது ஆக்சுவலாக அந்த பாட்டு அது இந்த பகுதி ஆ அதில் வந்து பொறுத்துக
அப்படின்ற நூல் நூலாசிரியர்கள் பொறுத்து அப்படின்றதுல வரும். பட் அதில் நம்ம பார்த்தோம்னா கன்ஃபியூஸ் ஆகிரும். அந்தந்த டாப்பிக்லேயும் நம்ம வச்சு பார்த்தோம்னா ஈஸியாக நம்ம தெளிவாக கிடைக்கும். ஸோ இப்போ எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படிங்கிறது பாரதிதாசன். இதோட ஃபுல் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழொன்று சங்கே முழங்கு அப்படின்னு சொல்லி சங்கே முழங்குங்கிற ஒரு இதில் வந்து இருந்து பாடியிருப்பார் பாரதிதாசன். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரும். ரொம்ப ஒரு அருமையான பாட்டு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படிங்கிற பாட்டு. அதோட கன்டினியூஷேஷன்லேருந்து ரெண்டு மூணு கொஷினும் கேட்டிருக்காங்க பாரதிதாசனில். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், மங்காத தமிழொன்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்த, சாரி ஃபஸ்ட்டில் திரும்ப நான் சொல்கிறேன், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழொன்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. இதெல்லாம் ஒரு பேராகிராஃப் மாரி, அதில் தான் அந்த எங்கள் பகைவர் மூணாவதுல இருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா பாரதிதாசன். அதுக்கப்புறம் இதோட கன்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா, திங்களோடும் செம்பழுதி தன்னோடும் வெண்ணோடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கண்டுட்டாவும். அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க பாரதிதாசன்லேருந்து. ஸோ அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படிங்கிறது சங்கே முழங்குங்கிற இதிலேருந்து பாரதிதாசனில் பாரதிதாசன் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பாட்டாளி மக்களது பசித்தீர வேண்டும்ங்கிறது நாமக்கல் கவிஞர். ஸோ இப்போ பாட்டாளி இது மக்களது பசித்தீர வேண்டும், இது ஒரு விடுதலை உணர்வாக தூண்டுற மாரி தான் அந்த பாட்டு இருக்குது. அப்போ நாமக்கல் கவிஞர் பாடியிருக்காரு, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படிங்கிறது பாருங்கள் ஒன்று கொடுத்துருக்காங்க கண்ணதாசன். சபைகளிலே தமிழ் எழுத்து முழங்க வேண்டும் அப்படிங்கிறது கவிமணி தேசிய விநாயகனார் பிள்ளை. கவிமணி பார்க்கும்போது அந்த பாட்டு தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம். தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க, ராமலிங்கனார் தான். அடுத்தது பாருங்கள், தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்ற என கூறிய கவிஞர். அதே தான் இப்போ நம்ம பார்த்ததான், தமிழன் என்ற இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனது வழியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார், சாரி பாரதி நாமக்கல் கவிஞர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இப்போ நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, அது ஈஸி தான். திரும்ப பாண்டியன் பரிசு பாரதிதாசன், குயில் பாட்டு பாட்டுன்னு வந்துட்டாவே பாரதியாருக்கு போயிடணும், ஆசிய ஜோதி கவிமணி தேசிய விநாயகர், இது நியூ புக்லேயே இருக்குது. சங்கொலி வந்து நாமக்கல் கவிஞர், என் கதை சங்கொலி மலைக்கல்லன் தெய்வ திருமலர் இதெல்லாம் நாமக்கல் கவிஞர் வந்துடும். நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணையை காண்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, யாது முறை யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதரர் வாரா அப்படின்னு சொல்லிட்டு கணியன் பூங்குன்றனார் பாடியிருப்பார். புறநானூறு ஒரு பாடலில் அவர் பாடியிருப்பார், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்னு சொல்லி நாமக்கல் கவிஞர் பாடியிருக்காரு. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு சொல்லி கவிமணி தேசி விநாயகனார் சொல்லியிருப்பார். இது மூணுமே கரெக்டு தான். அப்போ தேனெடுக்கும் செந்தமிழே நீ கனி அப்படின்னு சொல்லிட்டு முடியுது, இது யாருன்னு கேட்குறாங்க, இது வந்து கொடுத்துருக்கிறது பாரதியார். பட் பாரதியார் இந்த பாட்டு பாடல, பாரதிதாசன் சொல்லியிருப்பார், அவர் பாடியிருப்பார். அவர் பாட்டு வரிகள் பார்த்திங்கன்னா, தேனெடுக்கும் செந்தமிழே நீ கனி, நான் கிளி, வேற என்ன வேணும் இனி அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். அருமையான பாட்டாக இருக்கும் அது வந்து பாரதிதாசன். நெக்ஸ்ட்டு காந்திய கவிஞர் யார் அப்படின்னு கேட்குறாங்க, காந்திய கவிஞர் நமக்கு தெரியும், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். திரும்ப திரும்ப அதெல்லாம் ரிப்பீட் ஆகுது பாருங்கள். சிறப்பு பெயர்கள் ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க, தேசிய கவிஞர் தேசியம் அதாவது இந்திய லெவலில் சொல்லியிருப்போம் பாரதியாரை. அந்த பாரதியார் கொஷின் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ தேசிய லெவலில் ஒரு விடுதலை உணர்வை ஊட்டியவர் வந்து பாரதியார். அதுமாரி அந்த நூல்கள் எழுதினாலும் சரி கவிதைகள் எல்லாமே எழுதினது வந்து பாரதியார். தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் புரட்சி பண்ணவர் வந்து பாரதிதாசன், அது இங்கே வந்துடும். ஸோ அப்போ பாரதியார் பாரதிதாசன் இரண்டு தெளிவுபடுத்திக்கலாம். காந்திய கவிஞர் காந்திய கொள்கையை பின்பற்றதுனால நாமக்கல் கவிஞர் வந்துடுவார். கவிமணி தேசிய விநாயகனாரும் நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம படிச்சிருப்போம், அதெல்லாம் மறக்காது, இது ஈஸியாக போட்டலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ 20 கொஷின் வந்து நம்ம பொதுத்தமிழ்லேருந்து, அதாவது பகுதி ஈழ பொதுத்தமிழில் நாமக்கல் கவிஞர் ஃபஸ்ட் டாபிக், தமிழ் அறிஞர்களும் தொண்டல் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ யூனிட்டில் சங்க காலம் முதல் இக்கால முறையிலான தமிழ் இலக்கியம் அப்படிங்கிற இதுலேருந்து 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. இப்போ 2013 ஒரு 15 கொஷின் ஜென்ரல் ஸ்டடிஸ் ரிலேட்டடாக நடந்திருக்கு. நம்ம வந்து குரூப் டு குரூப் ஒரு கொஷின் மட்டும் தான் நம்ம பார்க்கலாம், அது மட்டும் கிடையாது. 2015 ஒரு 15 கொஷின் ஜென்ரல் ஸ்டடிஸ் மற்ற அதர் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் நடந்திருக்கு, அதாவது ஃபாரஸ்ட் எக்ஸாம் இஓ, இப்போ குரூப் 1, அதுக்கப்புறம் டிஇஓ எக்ஸாமு, அப்புறம் அதேமாரி நிறையா இருக்குது. ஸோ அதில் ஜென்ரல் ஸ்டடிஸ் நம்ம ரெஃபர் பண்ணும்போது நாமக்கல் கவிஞரை பற்றி இருக்கிற கொஷின் நம்ம எடுத்திருந்தோம்.
ஏன்னா அது வந்து யூனிட் 8ல கவர் ஆகும் இந்த கொஷின்லாம். யூனிட் 8ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கொஷின் வந்து, ஒரு 5 கொஷின் திருக்குறள்லேருந்து கேட்குறாங்க, ஒரு 4-5 கொஷின் வந்து இலக்கியத்துலேருந்து கேட்குறாங்க. அந்த இலக்கியம்ங்கிறது பகுதி ஆவிலையும் கேட்குறான், அதுமாரி பகுதி ஈலையும் கேட்டுறாங்க. ஸோ அதை நல்லா தெளிவாக படிச்சுக்கலாம். அதுதான் தமிழ் நல்லா படித்தோம் அப்படின்னா ஒரு 110 கொஷின், 110லேருந்து 115 கொஷின் வந்து 200க்கு நமக்கு ஈஸியாக எடுத்துடலாம். தமிழ் ஜென்ரல் தமிழில் 100 கொஷினு, அதேமாரி உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 8லேருந்து ஒரு 10 கொஷின், திருக்குறள்லேருந்து ஒரு 5 கொஷின். திருக்குறள் நம்ம ரிலேட்டடாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்ட் 1னு சொல்லிட்டு, மொத்தம் 125 கொஷின்லேருந்து 50 கொஷின் கவர் பண்ணியிருப்போம். பார்ட் 2 அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ லேட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பார்ட் 2லாம் நம்ம போட்டிருப்போம், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கு தான் நம்ம பிளேலிஸ்ட்டு சேனலில் போய்ட்டு பிளேலிஸ்ட்டு செக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கும், உங்களை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாரி யூனிட் 8ல ஒரு 150 to 200 திருக்குறள் இருக்குது, திருக்குறள் கொஷின்ஸ் இருக்குது, அது தனியாக நம்ம ஒரு சீரீஸாக நம்ம பார்ப்போம். இது வந்து 2-3 கொஷின் இருக்கிறதுனால யூனிட் 8ல இருக்கிற அந்த இலக்கியம் சார்ந்த கொஷின்ஸ் வந்து, திருக்குறள் தாண்டி இருக்கிற இலக்கியம் சார்ந்த கொஷின்ஸ் வந்து அந்தந்த இதுலேயே நான் ஜாயின் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த இது பாருங்கள், இங்கிலீஷு தமிழ்லையும் கேட்டால் அது வந்து யூனிட் 8 கொஷின். இப்போ சின்னச்சாமி அப்படிங்கிறது வந்து சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை, ஒரு கொஷின் என்ன கேட்குறாங்க, மேட்ச் த ஃபாலோயிங், சரியான விடையை பொறுத்துக, பொறுத்துக்க தான் இது கேட்டிருக்காங்க. இப்போ சின்னச்சாமிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. கோபால கிருஷ்ண பாரதி அப்படிங்கிறவர் நந்தனார் சரித்திர கீர்த்தனைகள், ராமலிங்கம்ங்கிறது என் கதை, ராமலிங்கம் நமக்கு தெரியும் இதுதான், அதனால தான் இந்த ராமலிங்கம் வரதுனால இந்த நாமக்கல் கவிஞர்லாம் நான் போட்டிருக்கேன். ராமலிங்கம், ராமலிங்க வே ராமலிங்கனார், நாமக்கல் கவிஞர், காந்தி கவிஞர் எல்லாமே அவர் தான். கா திரவியம், அவர் வந்து தேசியம் வளர்த்த தமிழ், இதுதான். ஸோ இந்த கொஷின்லேயே பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 8ல இப்படிலாம் கேட்குறாங்க தமிழ்லேருந்து அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட்டியல் 1, பட்டியல் 2. அப்போ நாமக்கல் கவிஞருங்கிறது வே ராமலிங்கம்னு சொல்லியிருக்காங்க, சரி ராமலிங்கம்னு சொல்லியிருக்காங்க, என் கதை அவர் இயற்றிய நூல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிறுகதை நூல்கள் இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அந்தமாரி தான் அதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என் கதை அதில் வந்து நாமக்கல் இங்கே ராமலிங்கம்னு சொல்லி இங்கே கொடுத்துருந்தாங்க, இப்போ இங்கே என் கதையும் கொடுத்து இங்கே மாற்றிருக்காங்க. இப்படி தான் கொஷின் மாற்றுவாங்க, அதுக்கு தான் ப்ரீவியஸ் கொஷின் தெளிவாக படிக்கணும். இதில் பாருங்கள், உலகம் சும்மா இது உலகம் சுற்றும் தமிழன் அப்படிங்கிறது வந்து ஏ கருப்பனுக்கு போகுது. ஞானரதம் அப்படின்னு நமக்கு தெரியும், ஞானரதம்ங்கிறது பாரதியாரோட பாட்டு, பாரதியாருங்கிறது டைரெக்டாக கொடுக்கல, தேசிய கவி தேசிய கவிஞர் அப்படின்னு கொடுக்கலாம், பாரதியாரும் கொடுக்கலாம். அவர் தேசிய கவி, விடுதலை கவி, மகாகவி, மாகவி, இந்தமாரி செல்லிதாசன் அப்படிங்கிற மாரி அவங்க மனைவி பெயர்லையும் பாடியிருப்பார். ஸோ புனைப்பெயர்களை வச்சும் சொல்கிறாங்க சிறப்பு பெயர்கள், இந்தமாரி விடுதலை கவிஞர் அந்தமாரி. இப்போ ஞானரதம் தேசிய கவி, தண்ணீர் தண்ணீர் அப்படிங்கிறது சுவாமிநாதன், ஃபஸ்ட்டு உலகம் சுற்றுவாரம் ஏ கருப்பன், என் கதை வந்து வே ராமலிங்கம், வே ராமலிங்கிறது தான் இப்போ இந்த என் கதை இந்த இது வரதுனால தான் நான் இந்த நாமக்கல் கவிஞரில் போட்டிருக்கேன். ஸோ அப்போ தெளிவாக படிச்சுக்கணும், தண்ணீர் தண்ணீருங்கிறது ஏ சுவாமிநாதன், இது சுவாமிநாதன், ஞானரதம்ங்கிறது தேசிய கவி, அது பாரதியார், உலகம் சுற்றும் வாலிபன் வந்து ஏ கருப்பன். இது சிறுகதையில் மேட்ச் பண்ணுற மாதிரி ஜென்ரல் தமிழ்லையும் இதுக்கப்புறம் கேட்கலாம், இப்போ யூனிட் 8லையும் இதை அப்படியே ரிப்பீட் பண்ணலாம். ஸோ அதனால் அதையும் நம்ம தெளிவாக கொஸ்டின் படிக்கும்போது அதையும் தெளிவாக படிச்சுக்கலாம். இப்போ 22 கொஸ்டின் தான் நம்ம பார்த்தோம், பட் மேக்ஸிமம் அதோட பொறுத்துக்க இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது மேக்ஸிமம் ஒரு 40-50 கொஸ்டின் மேக்ஸிமம் ஒரு கவர் ஆகிருக்கும், ஒரு 50 கொஸ்டின்ஸ்னாச்சும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். ஸோ வீடியோ லென்த்தாக இருக்குன்னு பார்க்காதீங்க, ஒரு வாட்டி தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது இஷ்யூஸ் இல்லை ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் வேறுபாடு எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் கொடுங்க, இன்னும் ஏதாவது ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா, இல்லை வேறு டாப்பிக்கில் நம்ம எக்ஸ்ட்ரா பகுதி ஆ இ அப்புறம் இலக்கணம் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதாக நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த இதுவரையும் 2012லேருந்து 2038 வரலையும், சரி 2023 வரலையும் 38 கொஷின்ஸ் எடுத்து அதில் 38 கொஷினாக 3800 கொஷின்ஸ்லேருந்து டாப்பிக் வைஸாக இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 15 டேஸ் பக்கம் ஆச்சு. அதை தான் அப்புறம் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஈஸியாக நமக்கு இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்னா ஒரு மினிமம் ஒரு 15 டேஸ் ஃபுல் டே ஒர்க் பண்ணி இது பண்ணோம். அவர் நோட்டை போட்டு பாரதியாரில் இந்த கொஷின்லேருந்து எங்கே கேட்டிருக்காங்க நம்பரை போட்டு அதுக்கப்புறம் அதை நான் கட் பண்ணி போட்டு இப்போ நான் உங்களுக்கு கோர்வையாக கொடுத்துருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு ஜென்ரல் இந்த 6 to 12 தமிழ் புக்கு இல்லை ஓல்டு புக்கில் இருக்கிற கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் இதில் கேட்டுருவாங்க. ஓல்டு கொஷின் ஓல்டு புக்கு படிக்க முடியலனாலும் புது புக்கு படிச்சுட்டு இந்த வீடியோஸில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் தெளிவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோஸ்லாம் நம்ம போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.